வணக்கம். ஒரு இரவு நேர கடை தெரு, எல்லா வியாபாரிகளும் வந்து தன்னோட வியாபாரத்தை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு வியாபாரி கையில் பணப்பை, அந்த பணப்பையை பார்த்து ஒரு திருடன் என்ன பண்ணுறான், பட்டாரம் அந்த பணப்பையை பிடிங்கிட்டு வேகமாக ஓடுறான். உடனே எல்லா வியாபாரிகளும் ஓடி போய் அந்த திருடனை பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு அவனை கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து தலைமை காவலர் வந்து காவல் நிலையத்துக்கு வர்றாரு. அவர் காலில் உழுந்து நீ கெஞ்சிடும், ஐயா நான் தெரியாமல் திருட்டேன், என்னோட வறுமைக்காக திருடனை விட்டுருங்கன்னு சொல்கிறான். அந்த தலைமை காவலர் அவனுடைய பேச்சை கேட்கவே அவனை அட்டின்னு அடித்து ஓங்கி பூட்ஸ் காலால் மிதிக்கிறாரு. அவன் பறந்து போய் விழுகிறான். இதான் சாக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறான், எந்திரிச்சு காவலில் தொட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். பத்த காவலர்களும் அவனை விரட்டி போகிறாங்க. அவன் ஓனது வந்து ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி ஓனாலும் இருட்டுக்குள்ளே எங்கிட்டு ஓடனான்றது அந்த காவலர்கள். அவங்களும் அவனை இருட்டுக்குள்ளே தேடுறாங்க. அவன் வந்து ஒரு காட்டோட நடு பகுதிக்கு போயிட்டான். பார்த்தா அங்கேருந்து ஒரு குன்றின் மேலே வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. ஒரு மலைப்பாதையை நோக்கி அந்த வழி போனவொன்னே என்ன பண்ணுறான், சரி அந்த வெளிச்சத்தை நோக்கி போகணும்னு சொல்லி போகிறான். போகிற வழியிலே வந்து அந்த ஓடி வந்த களைப்பில் என்ன ஆயிடுச்சு, மயங்கி விழுந்துடுறான். காலையில் முழிச்சு பார்க்குறான். அவன் எந்த இடத்த நோக்கி போகணும்னு நினச்சாலும் அங்கேயே அந்த குடிசையில் போய் இருக்கு. அங்கே வந்து ஒரு துறவி இருக்கார். துறவியை பார்த்தோன்னே துறவி தான் அவனை வந்து எடுத்து மருத்துவம் கொடுத்து காப்பாற்றின்னு இருக்காரு. அந்த துறவிகிட்ட வந்து அழுகிறான், ஐயா நான் வந்து வறுமை காத்திருந்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், உங்கள் கூடையே வந்து என்னை வச்சுக்கோங்க, இதுதான் எனக்கு வந்து ஆபத்து இல்லாமல் இருக்கும், நான் கண்டிப்பாக திருந்தி வாழ நினைக்கிறேன்னு சொல்லி அழுதோன்னா அந்த துறவி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தியானம் யோகாசன பயிற்சி எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு அவனோட வாழ்க்கையை வந்து மாற்றுறாரு. அவரோடய அவனை வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாளில் அந்த துறவியை இறந்துக்கிறாரு. அவரோட இடத்துக்கு இவர் வந்து வந்துடுறாரு, இளம் துறவி ஆகிறார். அப்போ வந்து இவருக்கு கீழே இருக்கிற சீடர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப வந்து ஒரு நாள் நகரத்துக்கு வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து ஆசி வழங்குறாரு. ஆசி வழங்கிட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஆசி கொடுக்குறாரு. அப்போ வந்து ஒரு ஓய்வு பெற்ற வயோதிகர், அவர் வந்து ஒரு தலைமை காவலராக வந்து ஓய்வு பெற்றது வந்து இந்த இளம் துறவிக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா நான் வந்து தலைமை காவலராக இருந்து ஓய்வு பெற்றவன், எனக்கு வந்து இறை அன்பு வந்து கிடைக்காது, அது வந்து ஏதோ அதிசயம் நிகழ்ந்தால் தான் கிடைக்கும், ஏன்னா என்னோடய காலத்தில் நான் என்னோடய பணிக்காலத்தில் நான் நிறைய பேர்த்த அடித்து கொடுமைப்படுத்திருக்கேன், எனக்கு எப்படி வந்து இறை அன்பு கிடைக்கும், அது அதிசயம் தானே, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாரு. அப்போ வந்து இந்த இளம் துறவி சொல்கிறாரு, கண்டிப்பாக அதிசயம் நிகழும் நண்பரே, கவலைப்படாதீங்க, ஒரு திருடனுக்கே இறை அன்பு கிடைக்கும்போது திருடனை நல்வழிப்படுத்தக்கூடிய உங்களை போன்ற காவலர்களுக்கு ஏன் இறை அன்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த காவலருக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இளம் துறவி வந்து சொல்கிறாரு, யாரை வந்து பூட்ஸ் காலால் மிதித்தாரோ அவர் தான் இந்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர், யார் அடி வாங்கினாரோ யார் அந்த திருடனோ அவர் தான் இந்த இளம் துறவி அப்படின்ற பழைய கதை வந்து சொன்னோன்னா மறுபடியும் அந்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் கண்களையும் அந்த இளம் துறவி காலில் விழுகிறாரு. அவரை தூக்கி கட்டி அணைக்கிறாரு. இதோட வந்து இந்த கதை முடியுது. ஒவ்வொரு புனிதருக்கும் துறவிக்கும் இறந்த காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் உண்டு. நன்றி.